தமிழ் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. 2020 புத்தாண்டு ராசி பலன் கும்பராசி. கும்பராசிக்கு ஏழரை சனி தொடங்கினாலும் குரு லாபஸ்தானமான இரண்டாம் இடத்தில் அமர்ந்து பல்வேறு யோகங்களை தரவுள்ளார். கும்பராசிக்கு 2020 எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை விரிவாக காண்போம். ஆயுள் ஆரோக்கியத்திற்கு காரகரான சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு. திருக்கணித பஞ்சாகத்தின்படி குரு பகவான் 19 நவம்பர் 2020 வரை லாபஸ்தானமான 11 வீட்டில் ஆட்சி பெற்று கேதுவுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். இதனால் சகல விதத்திலும் சிறப்பான பலன்களே இந்த 2020 ஆண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. குருவினால் இந்த ஆண்டு நீங்கள் அடைய போகும் பலன்கள். குரு பகவானால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் கூடும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். குறிப்பாக தனக்காரகனான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதாரம் உயரும், வரவும் அதிகரிக்கும். மன உளைச்சல்கள், தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் மாறி அனைத்து தேவைகளுமே பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆனால் அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும். எதையும் சமாளிக்கக்கூடிய மன உறுதியை இந்த ஆண்டு நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பம். குரு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் சிறப்பான பலனாக 5-7 இடங்களை பார்ப்பதனால் திருமணத்திற்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் விரைவாக நடக்க யோகம் உண்டு. அதே போல 5 வீட்டை குரு பார்ப்பதால் குழந்தை பாக்கியமும் கிடைப்பதற்கான நல்ல ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப்போகிறது. வீட்டில் எந்த ஒரு காரியத்திலும் லாபமும் வெற்றியும் உண்டாகும். சந்திக்கும் நபர்களாலும் நன்மையும் இந்த ஆண்டு கிடைக்கப் போகிறது. அவர்களால் நல்ல ஆலோசனையும் கிடைக்கும். தொழிலில் இதுவரை உங்களது பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடும் மறையும். தொழில் மேம்படும் அளவிற்கு நட்பும் நெருங்கும். அதே போல உங்களுக்கு ஏற்ற வகையில் வேலையாட்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கு மிக நல்ல ஒத்துழைப்பும் தருவார்கள் அவர்கள். இந்த ஆண்டு வெளியூர் வெளிநாட்டு பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதில் நல்ல லாபமே ஏற்படக்கூடியதாக இருக்கும். சனியின் பயன்கள். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜனவரி 24 தேதி உங்கள் ராசி அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இதனால் உங்கள் ராசிக்கு ஏழரை சனி விரய சனி தொடங்குகிறது. உங்கள் ராசிநாதன் சனி என்பதனால் ஏழரை சனியில் அவரால் கெடுதல் ஏற்படாது என எண்ண வேண்டாம். அவர் கர்மக்காரகன், அதனால் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனை சரியாக செய்து விடுவார். வீண் செலவுகள். ஏழரை சனி தொடங்குவதால் எந்த விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. புதிய தொழில் தொடங்குதல், எந்த ஒரு தொழிலுக்கும் கடன் வாங்கி செய்தல் போன்றவற்றை செய்யக்கூடாது. பலருக்கு பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருந்தாலும் குடும்பத்தில் வீண் செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படக்கூடும். நிச்சயம் கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தேவையில்லாத ஆடம்பரப் பொருட்களை வாங்கி வீட்டில் சேர்ப்பீர்கள். இதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் கூடும். ராகு கேது. அதே போல சர்ப்ப கிரகங்களான ராகு கேது உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செப்டம்பர் 23 வரை சஞ்சாரம் செய்கிறார்கள். இதனால் சிலருக்கு வயிறு, செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடும். உணவு விஷயத்தில் கும்பராசியினர் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ராகு கேது உங்களின் சுறுசுறுப்பை குறைப்பார்கள். ஒரு காரியத்தை நாளை செய்யலாம் என தள்ளி போடக்கூடிய மனநிலை உருவாகும். உடல் ஆரோக்கியம். ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கான பலன்கள் மிக சிறப்பானதாகத்தான் இருக்கும். சிலருக்கு செரிமான கோளாறு காரணமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றபடி குடும்ப தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணவரவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். உங்களின் தசாபுத்திகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் புதிய வீடு, மனைகள் வாங்கும் யோகமும் உண்டு. உற்றார் உறவினருடன் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவி வீட்டாரை தவறாக பேசுவது, மனைவி கணவன் வீட்டாரை தவறாக பேசுவது போன்றவற்றை நடக்கலாம். இவற்றை தவிர்த்தாலே குடும்பத்தில் குதூகலமாகவும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். உத்தியோகஸ்தர்கள். உத்தியோகம் குறித்து பல்வேறு சிந்தனைகள் இருந்து உங்களுக்கு தனக்காரான குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களது திறமைக்கேற்ற ஊதியமும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது. அரசாங்க வேலையில் இருப்பவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில். கும்பராசியை பொறுத்தவரையில் முடிந்தவரை அதிக முதலீடு செய்து தொழில் தொடங்கும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தொடங்குவது நல்லது. எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். இதை தேர்வு செய்து தேர்ந்தெடுத்துக் கொள்வது நல்லது. தேவையில்லாமல் கடன் வாங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். தொழிலில் பெரிய முதலீடுகளில் ஈடுபடுத்த வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான நல்ல காலம் இது இல்லை. நன்கு ஆலோசித்து உங்களது சுயஜாதகத்தை ஆராய்ந்த பின்னர் தொழில் தொடங்குவது நல்லது. லாபம் நன்றாக இருக்கும், ஆனால் சரியான இடத்தை தேர்வு செய்வதும் நல்லது. அடுத்தவர்களுக்கு கடன் கொடுத்தல், ஜாமீன் கையெழுத்து போடுவது வேண்டாம். இதனால் சிக்கல் தான் ஏற்படும். விவசாயிகள். விளைச்சல் சிறப்பாக இருக்கும். விளைபொருட்கள் விலை நிச்சயமாக கிடைக்கும். உழைப்புக்கான லாபமும் இந்த ஆண்டு கிடைக்கப் போகிறது. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குதல் விற்றலிலும் பங்காளிகளுடன் சற்று தகராறு ஏற்படலாம், ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. விவசாயம் பொறுத்தவரை இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். மாணவர்கள். மாணவர்களுக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய காலமாகவே இந்த ஆண்டு அமையப் போகிறது. அவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும், புத்துணர்ச்சி ஏற்படும். பெற்றோர் மற்றும் ஆசிரியரை பயன்படுத்தி உங்களது முன்னேற்றத்திற்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை நல்ல ஆண்டே என்று சொல்லலாம் இந்த 2020 ஆண்டை. பரிகாரம். இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சிறிய பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள சனி பகவானை முடிந்த போதெல்லாம் வணங்கி எல்தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். நல்லதே நடக்கும்.